ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு பகவத்கீதையில் நம்ம படித்த ஸ்லோகம் 8வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். அப்யாச யோக யுக்தேன சேதசா நான்ய காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன். அப்யாச அப்படின்னா தொடர்ந்து பயிற்சி பண்ணுறது. தொடர்ந்து பயிற்சி செய்கிறதுனால யோக யுக்தேன பக்தி பாதை வந்து யார் ஒருத்தர் தொடர்ந்து பயிற்சி பண்ணுறாங்களோ தீவிரமாக அப்யாச யோக சேதசா நான் அந்ய காமினா சற்றும் மனம் பிறழாது. சற்றும் மனம் பிறழாது சேத்தசான்னா மனம். நான் அன்ய காமினா சற்றும் பிறழாது. பரமம் புருஷம் திவ்யம் அந்த பரம புருஷரான பகவான் திவ்யமானவர். அவர் யார் ஒருத்தர் இடையராது நினைத்து அவருக்கு பக்தி தொண்டு செய்கிறாங்களோ அவர் உறுதியாக அவரை அடைவார். நான் அன்ய காமினா பரமம் புருஷம் யாதி பார்த்து அனுச்சிந்தையின் இடையராது. ரொம்ப அழகாக சொல்கிறார் பகவான் கிருஷ்ணர். பரம புருஷர் பகவானான என்னை தியானித்து எப்போதும் தனது மனதை என்னை நினைப்பதில் ஈடுபடுத்தி இவ்வழியிலிருந்து சற்றும் பிழலாது பயிற்சி செய்பவன் பார்த்தினே நிச்சயமாக என்னை அடைகிறார். இப்போ பகவானை வந்து யார் அடைய முடியும், அது அடைவதற்குண்டான மார்க்கம் என்ன, எப்படி அடையிறது, எப்படி எளிமையாக அடையிறது. ரொம்ப அழகாக இந்த அத்தியாயத்தில் 8வது அத்தியாயத்தில் பகவான் அவரை அடையக்கூடிய வழிமுறைகளை ரொம்ப அழகாக கற்பிக்கிறார், போதிக்கிறார். மரணம் அடையும் கலை. இந்த உடலை விடும்போது மரணம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கு இல்லை. எல்லோரும் நம்ம மரணம் சந்திக்கிறோம். அந்த மரணம் அடையக்கூடிய தருணத்தில் என்ன நிலை அடைய போகிறோம் நம்ம பார்த்தோம். மரணம் வரும்போது எந்த மாதிரி மனநிலை, இந்த உடலை விடணும், மறுபிறவி இருக்கா, அந்த அடுத்த பிறவி எப்படி இருக்கும், அது எப்படி நம்ம அடுத்த பிறவிக்கு தயாராகிக்கிறது. ஸோ பகவத்கீதை மூலமாக பகவான் வந்து வாழும் கலை, இந்த உலகத்தில் எப்படி நம்ம சந்தோஷமாக வாழ்கிறது, அதே போல் உடலை விட்டதும் எப்படி சந்தோஷமாக பகவானை திருநாட்டை அடையிறது. வாழும் கலை, மரணம் அடையும் கலை, ரெண்டு கலையும் ரொம்ப அழகாக கற்பித்து கொடுக்குறார் பகவான். அதை நம்ம பார்த்தோம். பகவான் வெறுமனே கற்பித்து மட்டும் கொடுப்பதில்லை, நடைமுறையில் அவர் வந்து இந்த பூமியில் இருக்கும்பொழுது எண்ணற்ற அற்புதங்களையும் லீலைகளையும் புரிந்திருக்கார். பகவான் இந்த பூமியில் தோன்றும்போது தன் சகாக்களோடு தோன்றுறார். பகவத்கீதை பாகவத தர்மத்தை போதிக்கிறதுக்காக பகவான் வெறுமனே அந்த சாஸ்திரங்கள் மட்டும் கொடுக்காம அதை நடைமுறையில் எப்படி நம்ம ஒரு பக்தராக இருக்கிறது, எப்படி பகவானை சரணடைகிறது, எப்படி பகவான் மேலே அன்பு பரிமாற்றம் செய்கிறது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி ஒருத்தர் எப்படி இடையராது பகவானை தியானிக்கிறது, பகவானுடைய நினைவில் எப்படி இருக்குது, அப்யாசம் தொடர்ந்து அந்த பயிற்சியை எப்படி செய்கிறது, அப்யாஸ் யோகா அந்த பக்தி யோகத்தை வந்து அந்த யோக முறையை எப்படி தொடர்ந்து தீவிரமாக பயிற்சி பண்ணுறது, சேத்தசா மனதை ஒருநிலைப்படுத்தி சற்றும் பிறழாது பரம புருஷரான பகவானை எப்படி தியானிக்கிறது, எப்படி அவரை அடைவது, அதெல்லாம் நமக்கு இந்த ஸ்லோகமாக மட்டும் சொல்லாமல் பகவானே நடைமுறையில் அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு பக்தருடைய ரூபத்தில் வந்தார். யார் அவர், ஞாபகம் வச்சுருக்கீங்களா? சைத்தன்ய மகாபிரபு பகவான் சைதன்யர். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா, ராதா கிருஷ்ணகேன். ராதா கிருஷ்ணர் வேற, சைதன்யர் வேற இல்லை. ஸோ அந்த ராதா கிருஷ்ணர் தான் சைதன்ய மகாபிரபு. ராதையோட பாவத்தில் ராதா கிருஷ்ணர் ரெண்டு பேர், அந்த ராதையோட பாவம் சேர்ந்தால் கிருஷ்ண சைதன்யா. ஸோ சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தனுடைய ரூபத்தில் இங்கே பூமியில் தோன்றினார். அப்போ தன்னுடைய சகாக்களோட தோன்றி மகாபிரபு தன் பக்தர்கள் வாயிலாக அவங்க மூலமாகவும் தன்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பக்தராக வாழ்ந்து காமிச்சார். அதே மாதிரி இந்த உடலை விடக்கூடிய தருணத்திலும் எப்படி பகவானுடைய சிந்தனையில் இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக அவருடைய சரித்திரங்களில் பார்க்க முடியும். நம்மளால் சைத்தன்ய சரித்தாமிரதம், சைத்தன்ய பாகவதம், இதில் ஒவ்வொரு பக்தர்கள் சைத்தன்யாவுடைய சகாக்கள் அவங்க எந்த அளவுக்கு பகவானுடைய சிந்தனையில் வாழ்ந்தாங்க, எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் பக்தி தொண்டு பயிற்சி பண்ணாங்க, அந்த வாழக்கூடிய கலை, அந்த பக்தி யோகத்தை எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க, அதே போல் இந்த உடலை விடக்கூடிய தருணத்தில் எப்படி பகவானுடைய சிந்தனையில் இந்த உடலை விட்டாங்க, இதெல்லாமே ஒரு நடைமுறையில் பக்திங்கிறது வந்து மிக சுவையானதும் சந்தோஷமானதும். ராஜவித்ய ராஜு பவித்திரம் இதம் உத்தமம் சுசுகம் கர்த்தம் அப்படிங்கிற கிருஷ்ணன் அதை செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பக்தி தொண்டு அந்த அந்த சுகமான, அந்த சந்தோஷமான, அந்த தூய்மையான பக்தி தோண்டை வழங்குறதுக்காக பகவானே தன் சகாக்களோடு இந்த பூமியில் தோன்றினார். அப்படி பகவான் சைதன்யராக தோன்றும் பொழுது பிரம்மா பிரம்ம ஹரிதாஸ் பிரம்மதேவர் ஹரிதாஸ் தாக்கூரராக தோன்றினார். சைதன்மா அப்படியே சகாக்கல்ல, சைதன்மாவுடைய பக்தர்களில் மிகவும் முக்கியமான ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர், ஒரு உன்னதமான பக்தர் ஹரிதாஸ் தாக்கூர். பிரம்மா இந்த உலகத்துடைய சிருஷ்டி கர்த்தா. பகவான்கிட்டிருந்து தோன்றிய முதல் ஜீவராசி, முதல் உயிர்வாளி பிரம்மா. கிருஷ்ணகிட்டிருந்து வந்த முதல் ஜீவராசி ஜீவ தத்துவம் பிரம்மா. ஸோ பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கூடிய மிகப்பெரிய பதவியில் இருக்கார், பொறுப்பில் இருக்கார். தேனே பிரம்ம ஹிருதயாதிகவியே முகியந்தி அத்சூரையகன் பாகவதம் சொல்லுது. பிரம்மாவுடைய ஹிருதயத்தில் இருந்து கொண்டே அவருக்கு வேதனையானத்தை போட்டி சிருஷ்டிக்கக்கூடிய சக்தியை, ஆற்றலையும், ஞானத்தையும் பகவான் அவருக்கு வழங்கினார்.
இப்படி தேவர்களே முதல் தரமான மிக உன்னதமான அந்த தேவர் பிரம்மதேவர், அவர் ஒரு சமயம் பகவான் மேலே பரீட்சை பண்ணார். பகவான் இது பகவான் தானா, பகவான் 5000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் தோன்றி மிக அற்புதமாக லீலை பண்ணார் கிருஷ்ணா. கிருஷ்ணர் இந்த பூமியில் இருந்தபொழுது ஒரு சாதாரண குழந்தை போல் ஒரு நாடகத்தில் நடிக்கிற மாதிரி நடித்தால் கூட அவர் இடையில அமானுஷ்யமான சக்திகள்லாம் வெளிப்படுத்தினார். ஆயர்குலத்தில், விருந்தாவனத்தில், கோகுலத்தில் வந்து ஒரு சாதாரண யசோதாம்மாவுடைய குழந்தை போல் அங்கே நடத்துக்கிறாரு. அதே சமயத்தில் பகவான் எண்ணற்ற அசுரர்களை வதம் பண்ணுறார். அகாசுரன், பகாசுரன், திருணாவர்தன், பூதனா, பிரம்பாசுரன், எண்ணற்ற அசுரர்களை வதம் பண்ணுறார். கேசி, அரிஷ்டாசுரன், தென் அகாசுரவதம். இந்த அகாசுரன் தேவர்களுக்கே சவாலாக இருக்கார், அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அசுரன். ஆனால் அந்த அசுரனை கிருஷ்ணன் ரொம்ப எளிமையாக வதம் செய்தார். அகாசுர வதம் நடந்தது. இது பிரம்மாவுக்கு வியப்பை கொடுத்தது. ஏன்னா பகவான் ஒவ்வொரு தடையும் அசுரர்களை வதம் செய்யும்பொழுது வானலோ தேவலோகத்திலேருந்து வானலோகத்திலேருந்து தேவர்கள்லாம் அவர் தரிசிக்கிறாங்க. அந்த லீலைகளை பார்த்து பேரானந்தம் அடைகிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, பிரம்மதேவர், மகாதேவர், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, கந்தர்வர்கள், கிண்ணரர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதர்கள், எல்லா முனிவர்கள், ரிஷிகள்லாம் ஆகாசத்திலிருந்து பகவான் ஒவ்வொரு தெய்வம் ஒரு தேவதையும் ஒவ்வொரு அசுரர்களை வதம் செய்யும்போது அவங்க பகவான் மேலே ரொம்ப ஆனந்தம் அடைந்து துதித்து பாடுறாங்க. இந்த பூமியோடைய பாரத்தை தேவையில்லாத அசுரர்களை வந்து வதம் செய்து பூமி பாரத்தை குறைப்பதற்காக பகவான் துவாபர யுகத்தில் தோன்றியிருந்தார். அப்போ இந்த அகாசுர வதம் நடந்தப்போ பிரம்மாவுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இது உண்மையாலுமே ஒரு இந்த கோபால் வந்து உண்மையாலுமே ஒரு ஆயர்குல சிறுவனா இல்லை ஒரு முழு முதற் கடவுள் தானா? ஏன்னா அவருடைய லீலைகள்லாம் வந்து பெரிய தேவர்கள் கூட பிரமிக்க வைக்கக்கூடியதர். நமே விது சுரகனா பிரபமும் நம ஹர்ஷயக, பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார் 10வது அத்தியாயத்தில். அர்ஜுனா, என்னுடைய வைபவங்களை மாபெரும் தேவர்கள் முனிவர்கள் கூட அறிய மாட்டார்கள். நமே விது சுரகனா, சுரானா தேவர்கள், அசுரானா அசுரர். நமே விது சுரகனா பிரபமும் நம ஹர்ஷயக, பகவானுடைய வைபவங்கள் வந்து மாபெரும் தேவர்கள் கூட அறிய முடியாது. காரணம் என்னது? அகம் ஆதிரிகி தேவானாம், நான் தேவர்களுக்கு முன்னாடி இருந்திருக்கேன்னு சொல்கிறார் பகவான். மகர்ஷி நாம் சர்வஷக. அதனால் கிருஷ்ணனுடைய லீலைகள் சில நேரங்களில் தேவர்களே பிரமிக்க வைக்கக்கூடியதாகவும் குழப்பம் விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அப்போ இந்த அகாசுர லீலை பிரம்மாவுக்கு ஒரு பெரிய குழப்பம் ஆயிடுச்சு. இது உண்மையாலுமே இந்த குழந்தை, இந்த பையன் கோபாலன் வந்து ஆயர்குல சிறுவன் தானா இல்லை முழு முதற் கடவுளா, தன் பரீட்சை பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு பிரம்மா என்ன பண்ணுறாரு? பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்கள் கன்றுகளோடையும் நண்பர்களோடையும் கோவர்த்தன மலையில் வந்திருந்தாங்க. கன்றுகளை மேய்ச்சிட்டு நண்பர்களோடு விளையாடிட்டு இருக்காங்க, பிரசாதம் சாப்பிட்றாரு பரிமாறு. தன் பிரம்மா கன்றுகளை எடுத்துன்னு போய் தன்னுடைய லோகத்தில் வச்சுட்டார். இப்போ கன்றுகளுக்கான பசங்கள்லாம் துடிச்சாங்க. கிருஷ்ணா இப்போ கண்ணுக்குட்டிலாம் எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறது எல்லாம் கேட்பாங்களே, பசுவெல்லாம் கண்ணுக்குட்டிக்காக காத்துட்டு இருக்கோம். கிருஷ்ணர் சொன்னால் நீங்களாம் சாப்பிட்டுருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு கிருஷ்ணர் கண்ணுக்குட்டியை தேடி வராரு. கிருஷ்ணா கண்ணுக்குட்டியை தேடிட்டு வர நேரத்தில் பிரம்மா வந்து இந்த பசங்களையும் கடத்தின்னு போயிட்டார். இதெல்லாம் ஒரு வினாடியில் நடந்தது. தன் கிருஷ்ணா திரும்ப வந்து அங்கே போனால் கண்ணுக்குட்டி காணும், இங்கே வந்து பசங்களே காணும். தன் முழு முதற் கடவுள் அந்தர்யாமி, எல்லோரு இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மா இருக்கார். தன் புரிஞ்சுட்டாரு, பிரம்மா தான் என்னை பரீட்சை பண்ணுறதுக்காக கண்ணுக்குட்டியும் நண்பர்களையும் கடத்தின்னு போயிட்டாரு. இப்போ நான் திரும்ப போகணும், பொழுது சாஞ்சாச்சு, பசுக்கள்லாம் கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்குறதுக்காக காத்துட்டுருக்கோம். ஆயர்குல கோபிகைகள்லாம் வந்து தன்னுடைய மகன்களுடைய வருகைக்காக காத்திருப்பாங்க. அவங்களை குளிக்க வைக்கணும், அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், அவங்களை தூங்க பண்ணணும். எனக்கு காலையில் போனது, விடிய காலையில் கோவர்த்தன மலைக்கு வருவாங்க கிருஷ்ணா உன் நண்பர்களோட கன்றுகளோட. பொழுது சந்திராஸ்தம், சூரியன் அஸ்தமிச்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே அவங்கள குளிக்க வச்சு பிரசாதெல்லாம் கொடுத்து அவங்க தூங்க பண்ணிடுவாங்க. அப்போ அம்மாலாம் காத்துட்ருக்காங்க குழந்தைகளுக்காக வேண்டி. இப்போ கிருஷ்ணா வந்து தனியாக போனால் கேட்பாங்களே, எங்கே கண்ணுக்குட்டி, எங்கே நண்பன்லாம், எங்கே கிருஷ்ணா, என்னாச்சு அவங்களுக்கெல்லாம், துடிச்சு போயிடுவாங்க, அவங்க வீடே விட்டுடுவாங்க. தன் கிருஷ்ணா என்ன பண்ணார்? ஒவ்வொரு கண்ணுக்குட்டியாகவும் ஒவ்வொரு நண்பனாகவும் தன்னை விஸ்தாரம் பண்ணிட்டார். அதே கண்ணுக்குட்டி, அந்த ஒரு கண்ணுக்குட்டி என்ன கலரில் இருந்ததோ, அந்த உடலில் என்னென்ன அடையாளங்கள் இருந்ததோ, அந்த பையன் ஒரு பையன் எப்படிலாம் பேசுவான், அவனுடைய குணம் என்ன, அவன் எப்படி நடத்துக்குவான், அவனுடைய தோற்றம் என்ன, அவனோட உடல் தோற்றம், அவனுடைய குணத்தோற்றம் எல்லாமே அதே போல் ஒரு துளி கூட ஒரு சின்ன சதமானம் கூட வித்தியாசம் இல்லாமல் அதே கண்ணுக்குட்டியாகவும் அதே நண்பர்களாகவும் கிருஷ்ணர் அவங்க வீட்டுக்கு போகிறார். பிரம்மா திரும்ப வந்து பார்த்தா அதே கண்ணுக்குட்டியும் பசங்களும் இங்கே இருக்காங்க கோகுலத்தில், விருந்தாவனத்தில். தன்னுடைய உலகத்தில் போய் பார்த்தா அங்கேயும் அதே கண்ணுக்குட்டி பசங்களும் மயங்கிய நிலையில் இருக்காங்க. திரும்ப வந்து பிரம்மா பார்க்குறாரு, திரும்பவும் அதே கண்ணுக்குட்டி பசங்களும் இருக்காங்க. திரும்பி போய் பார்த்தா அங்கேயும் அதே கண்ணுக்குட்டி பசங்களும். பிரம்மா கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, குழம்பு போயிட்டார். இது உண்மையா, அது உண்மையா, இது சரியா, அது சரியா, இதில் எது உண்மை? பயங்கரமான கன்ஃபியூஷன் பிரம்மாவுக்கு. ஏ செய்ய ஓ செய்ய செய் அப்படின்னா ஹிந்தியில் சரியா. இப்போ நம்ம விருந்தாவனத்தில் போனோம்னா
பிருந்தாவனத்தை சுற்றி 12 வனங்கள் காடுகள் இருக்கு. அதில் ஒரு கிராமத்தில் செயின் ஒரு கிராமம், அங்கே அந்த பிரம்மாவுடைய கோயிலில் இருக்கு. பிரம்மா வந்து பகவானை வழிபட்ட ஸ்தலம். அப்போ பிரம்மாவுக்கு புரிஞ்சு போயிடுத்து இது வந்து கிருஷ்ணாவுடைய அதி அற்புதமான லீலை, அவருடைய சக்தி தான். நான் வந்து அந்த கோபாலன், அந்த ஆயருக்குள்ள சிறுவன் அந்த கோபால் கிருஷ்ணரை வந்து நான் சாதாரண குழந்தைன்னு நினச்சிட்டேன், நான் பகவானே பரீட்சை பண்ணிட்டு நான் எப்படி பெரிய குற்றம் அழிச்சிட்டேன் அப்படின்னு பிரம்மா ரொம்ப வெக்கி போய் வெக்கப்பட்டு தன் தவறை உணர்ந்து திரும்பவும் பகவான் இடத்துல வந்து சரணாகதி பிராப்த பண்ணார். 4 தலைகளும் தரையில் பட விழுந்து விழுந்து ஒரு தண்டம் போல் விழுந்து நமஸ்கரிக்கிறார். பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறாரு, பிரபு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்களை ஒரு சாதாரண ஆயருக்குள்ள சிறுவன் நினச்சி உங்களையே பரீட்சை பண்ண நினச்சிட்டேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி என்ன வந்தது, ஏன்னா நான் ஒரு பெரிய தேவன், நான் வந்து ஒரு பெரிய தேவதை, ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு பதவி இருக்குது அப்படிங்கிற அந்த கர்வத்தில் அகங்காரத்தில் நான் உங்களையே பரீட்சை பண்ண நினச்சிட்டேன், ஸோ தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்கன்னு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறார். யார்? பிரம்மதேவன். அந்த ஓரொரு கண்ணுக்குட்டியும் நண்பர்களும் 4 கர்மளும் விஷ்ணு ரூபமாக பகவான் பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தார். பிரம்மா புரிஞ்சுட்டு பிரார்த்தனை செய்தார். அப்போ பிரம்மா பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணார், பகவானே நான் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறனால தான் எனக்கு அகங்காரம் கர்வம் வந்தது, என்னை ஒரு சாதாரண ஜீவாத்மாக்கிடுங்க, ஒரு சாதாரண ஏழ்மையான எளிமையான குடும்பத்தில், ஒரு தீண்டத்தகாத குடும்பத்தில் நான் பிறவி எடுக்கணும், ஒரு யவன குலத்தில் பிறந்து நான் எப்பவும் உங்கள் சதாசிரவர்களும் உங்களுடைய சேவகனுடைய சேவகனாக இருக்கணும், நான் எப்பவும் உங்கள் திருநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு அந்த ஒரு பாக்கியம், எனக்கு ஒரு சேவை கொடுங்க, எனக்கு இந்த பெயர் புகழ் பதவி எதுவுமே வேணாம், எனக்கு பிரம்மாங்கிற பெயர் வேண்டாம், புகழ் வேண்டாம், பதவி வேண்டாம், என்னை பின்பற்றவரும் எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை வந்து ஒரு சாதாரண மிகவும் எளிமையான பணிவான ஒரு அடக்கமான உங்களுடைய சேவகனாக என்னை மாற்றிடுங்க அப்படின்னு பிரார்த்திக்கிறார். யார்? பிரம்மா. யார் இடத்துல? பகவான் கிருஷ்ண இடத்துல. பகவான் சொன்னார், பிரம்மா நான் கலியுகத்தில், அடுத்து வரக்கூடிய இந்த கலியுகத்தில் வந்து நான் நவதீபத்தில் சைதன்ய மகாபிரபுவாக தோன்ற போகிறேன், ஸ்ரீகிருஷ்ண சைதன்யா. அந்த சைதன்ய மகாபிரபு லீலையில் நான் வந்து எல்லாருக்கும் என்னுடைய நாமத்தை விநியோகம் செய்கிறதுக்காக ஓரொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் இந்த கலியுக தர்மமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த நாமத்தை விநியோகிக்கிறதுக்காக நான் இந்த பூமியில் தோன்ற போகிறேன். அப்போ நீயும் வந்து ஒரு யவன குலத்தில் தோன்றி அரிதாஸ் தாக்குராக தோன்றி இந்த நாமத்துக்கே ஒரு ஆச்சாரியராக நீ திகழ்வேன், உன்னுடைய விருப்பத்தை நான் பூர்த்தி பண்ணுறேன், நீ எப்போ என்னுடைய நாமத்தை சதாசர்வம் என் நாமத்தினை உச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன், ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இப்படி என் நாமத்துக்கு தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் அந்த பூமியிலிருந்து நீ எப்பவும் நாமத்தை உச்சரித்து நாமத்துக்கே நீ ஆச்சாரியனா திகழ்வேன் அப்படின்னு பகவான் வந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். யார்? பிரம்மதேவன். ஸோ எப்படி சைதன்ய லீலையில் பிரம்மா ஹரிதாஸ் தாக்கூராக தோன்றினார். ரொம்ப ரொம்ப எளிமை, பணிவு, அடக்கம், மிகவும் தூய்மையான ஒரு பக்தர் ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் பிறவியில் ஒரு முசல்மான் ஒரு யவன குலத்தில் தோன்றினார். அவருடைய விருப்பப்படியே பகவான் வந்து அவர் ஒரு யவன குலத்தில் தோன்ற வச்சார். ஆனால் அவருக்கு பகவான் மேலே அளவிட முடியாத ஒரு அன்பு, எப்போவுமே பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கார், ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் நாமங்கள், 22 மணி நேரம் தொடர்ந்து நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்க, நம்ம 2 மணி நேரம் தொடர்ந்து சொன்னாலே பெரிய விஷயம் இல்லையா, நமக்கு நாமத்தில் ருச்சி இல்லை. அதனால் ஹரிதாஸ்தா கூட கருணை, அவருடைய கருணை இருந்தால் நமக்கு நாமத்தில் ருச்சி ஏற்படும். ஸோ ஹரிதாஸ்தாக்கு ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் நாமம் ஜபிக்கிறார். அப்போ முகலாயர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கோபம் வருது, இவன் பிறவியில் வந்து ஒரு முசல்மானாக இருந்துட்டு இந்துக்களுடைய நாமத்தை உச்சரிக்கிறான். அதனால் என்ன பண்ணிட்டாங்க முகலாயர்லாம் அவர் மேலே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை வந்து அவர் மேலே கோபம் வருது முகலாயருக்கு. தென் இந்துக்கள் பிராமணர்களாக நினச்சாங்க இவன் பிறவியில் ஒரு தீண்டத்தகாதவன், ஒரு யவன குலத்தில் பிறந்தவன், இவன் எப்படி நம்முடைய நாமத்தை உச்சரிக்கலாம், இவன் எப்படி கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிக்கலாம், இவனுக்கு என்ன யோகிதை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் இவர் மேலே பொறாமை கோபம். ஸோ இப்படி சமுதாயத்தில் முசல்மானும் சரி பிராமணர்கள் இந்துக்கள் எல்லாரும் வந்து ஹரிதாஸ் தாக்கூர் மேலே பொறாமையும் கோபமும் இருந்தாங்க. ஆனால் ஹரிதாஸ் தாக்கூர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருந்தார். அவர் யாருக்கு மேலேயும் பொறாமை கிடையாது, யாருக்கு மேலேயும் கோபம் கிடையாது, யாரையும் வெறுக்க கிடையாது. ஆனால் அவர் எப்போவுமே பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கார், ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. வைஷ்ணவர்கள் பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஹரிதாஸ் ஸ்ரீவாஸ் தாக்கூர் அத்வைதாச்சாரியர் முகுந்த தக்தர் முராரி குப்தர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஹரிதாஸ் தாக்கூர் மேலே ரொம்ப அன்பு. ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் அவ்வளோ ஒரு எளிமையான பணிவான பக்தர், எப்பவும் நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்கார்.
அப்போ ஹரிதாஸ் தாக்கூரரை வந்து இந்த நாமம் ஜபிக்கும் போது அங்கே உள்ள முசல்மான்கள்லாம் போய் நவாப்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க காஜிகிட்ட. அப்போ வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது, இது அனைத்து உண்மை. இப்போவும் நம்ம அந்த இடங்கள்லாம் போனால் பார்க்கலாம், ஹரிதாஸ் தாக்கூர் பூரியில் தங்கி இருந்தது, சித்தபகுலா அவர் தங்கி நாமம் செய்த இடம், நாமம் ஜபிச்ச இடம், அவருடைய சமாதி மந்திர், இதெல்லாம் இப்போவும் நம்ம பூரியில் போனால் பார்க்கலாம். ஹரிதாஸ் தாக்கூரோட அவர் நாமம் ஜபிச்ச இடம். அப்போ முகலாயர்களுடைய ஆட்சி நடந்ததுனால இந்த முகலாயர்கள்லாம் இந்த முசல்மான்கள்லாம் போய் அவர்கிட்ட நவாப்கிட்ட காஜிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, புகார் கொடுக்குறாங்க, இந்த ஹரிதாஸ் வந்து பிறவியில் நம்ம குளத்தில் பிறந்து இந்து கடவுளுடைய நாமத்தை சொல்லிகிட்ருக்காரு. அதே மாதிரி பிராமணர்களும் போய் புகார் கொடுக்குறாங்க, ஹரிதாஸ் தாக்கூரை வந்து எங்களுடைய கடவுளுடைய பெயரை சொல்கிறாரு, அவர் இப்படி இதை சொல்லலாம். தென் காஜி அந்த நவாப் வந்து காஜி அனுப்புகிறாரு, ஹரிதாஸ் தாக்கூர் அழைச்சிட்டு வாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் அழைச்சிட்டு வராங்க மேற்கு வங்காள மாநிலத்தில் புலியான்னு ஒரு கிராமம், புலியா கிராமத்தில் தான் ஹரிதாஸ் தாக்கூர் தங்கியிருந்தார். தொடர்ந்து நாமம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கார். ஹரிதாஸ் தாக்கூரை அழைச்சிட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க காஜி. காஜி அவருடைய நவாப் சோல்ஜர்கள் சிப்பாய்கள்லாம் சூழ்ந்துருக்காங்க. ஹரிதாஸ் தாக்கூர்கிட்ட கேட்க, எப்படி நீங்கள் வந்து இந்த நாமத்தை சொல்லலாம், நீ பெரியவில் ஒரு முசல்மான் இல்லையா, நீ ஏன் வந்து இந்து கடவுளுடைய பேரை சொல்கிற, அதுவும் நீ ரொம்ப சத்தம் போட்டு சொல்கிறியா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, மேலே பல பேர் புகார் சொல்கிறாங்க, இதனால் உனக்கு கடுமையான தண்டனை இருக்குது, நீ இப்பொழுதே இதெல்லாம் விட்டுடு, இதை நீ வந்து கிருஷ்ணநாமத்தை சொல்கிறத விட்டுட்டீன்னா நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், இல்லாட்டி உன்னை வந்து சிறையில் போட்டு கடுமையாக தண்டனை கிடைக்கும், கடுமையாக நீ தண்டிக்கப்படுவேன். யார் சொல்கிறா, காஜி. ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப அடக்கமாக பணிவாக சொல்கிறார், கிருஷ்ணா பகவான் ஆண்டவர் ஒருத்தர் தான், இறைவன் ஒருத்தர் தான், இறைவன் ஒருத்தர் தான், அவர் தான் அந்த பகவான் கிருஷ்ணர், பரமபுருஷர், பரமபுருஷர் திவ்யமானவர், பரமம் புருஷம் திவ்யம், இங்கே பார்த்தோம் பரமம், அந்த பரமபுருஷர் திவ்யமானவர், ஜீவாத்மனுடைய சொரூப பகவானுக்கு சேவை பண்ணுறது நம்மளாம் பகவானுடைய சேவகர்கள். அப்போ எப்படி நம்ம வந்து என்னுடைய தர்மம் என்னுடைய ஆதாரத்திலிருந்து எப்படி நான் மாற முடியும், எப்படி நான் அதை விளக்க முடியும், என்னால் பகவான் நாமத்தை உச்சரிக்காமல் இருக்க முடியாது, எல்லா மார்க்கமும் இஸ்லாம் ஆகட்டும் அல்லது கிறிஸ்தவம் ஆகட்டும் அல்லது இந்து எந்த ஒரு மார்க்கமான அந்த எல்லா மார்க்கமும் ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்க சொல்லும், இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்க சொல்லுது, அந்த இறைவன் அந்த முழுமுதற் கடவுள் அந்த பரமபுருஷர் பகவான் அந்த பரந்தாமன் அவர் தான் கிருஷ்ணர், அவர் எல்லா ஹிருதயத்திலையும் பரமாத்மா வீட்டிருக்கார், உங்கள் ஹிருதயத்திலையும் பரமாத்மா வீட்டிருக்கார், அப்படி இருக்கும்போது அவர் எப்படி என்னால் மறக்க முடியும், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே, அந்த நாமத்தை எப்படி என்னால் இதை நிறுத்த முடியாது, நீங்கள் என்னை சிறையில் போட்டு தண்டிக்கலாம், என்னை சிறையில் போட்டு தண்டனை, நீங்கள் வந்து என்னை கொல்லலாம், என் உடம்பை 1000 துண்டுகளாக வெட்டலாம், என் உடம்பை நீங்கள் 1000 துண்டாக வெட்டினா அந்த ஓரொரு துண்டும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே நாமம் உச்சரிக்கும், திரும்ப அந்த ஒவ்வொரு பீஸு ஒவ்வொரு துண்டை எடுத்து திரும்பவும் 1000 துண்டாக வெட்டினீங்க, அந்த திரும்பவும் அந்த 1000 துண்டுகளும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே நாமம் ஜபி, திரும்ப வந்து கட் பண்ண 1000 பீஸ் எடுத்து திரும்பவும் நீங்கள் 1000 துண்டுகளாக நுண் துண்டுகளாக வெட்டலாம், அந்த ஒவ்வொரு துண்டுகளும் வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் என்னால் பகவான் நாமத்தை உச்சரிக்கிற நிறுத்த முடியாது, நீங்கள் ஜெயிலில் போடலாம் எங்களை கொல்லலாம் என்ன, நீங்கள் இந்த உடம்பை நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், இந்த உடம்பை நீங்கள் 1000 துண்டுகளாக வெட்டலாம், ஆனால் நான் நித்தியமான கிருஷ்ணாவுடைய சேவகன், என்னை நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது, ரொம்ப எளிமையாக பணிவாக அடக்கமாக சொல்கிறார். நான் காஜிக்கு பயங்கரமான கோவம் வந்தது, இவரை பிடிச்சி ஜெயிலில் அடைங்க ஜெயிலில் போடுங்க, பின் அதுக்கப்புறம் இவர் 22 மார்க்கெட் பிளேசஸ் டவுனில் கூட்டிகிட்டு போங்க, நகரத்தில் கூட்டிகிட்டு போய் சவுக்கால் அடிங்க, இந்த இவர் கொழுகிற ஒரு அடி பார்த்து மற்றவங்களும் திருந்தணும், இந்த மாதிரி யாராவது நாமம் ஜபிக்கிறாங்க அவங்க தர்ம மார்க்கத்தை விட்டு வேறு மார்க்கத்தை பின்பற்றுறாங்க, நாமம் ஜபிக்கிறாங்க கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதுதான் தண்டனை அப்படின்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும், இவரை முதல்ல ஜெயிலில் போடுங்க. ஏற்கனவே ஜெயிலில் வைஷ்ணவர்கள் இருக்காங்க நிறைய பேர், இந்த மாதிரி பக்தி பண்ணவங்க நாமம் ஜபிச்சவங்கலாம் காஜி வந்து ஜெயிலில் பிடிச்சிப்பட்டு பகவத் பக்தி பண்ணவங்க, அவங்க வந்து ஜெயிலில் எப்படா ஜெயிலிருந்து விடுபடுவோம், எப்படி சிறைச்சாலிருந்து வெளியில் போவோம்னு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க ஜெயிலில். அப்போ அவங்க ஹரிதாஸ் தாக்கூர் வரப்போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நம்ம எல்லாம் ஹரிதாஸ் தாக்கூர் சந்திக்க போகிறோம், அவர் மிக தூய்மையான பக்தர், மிக உன்னதமானவர், அப்பியாச யோகா எப்பவும் தொடர்ந்து பகவான் மேலே பக்தி பண்ணுறார், அப்பியாச யோகி யுக்தேன சேதசா நான் அந்நியகாமி, சற்றும் மனம் பிறழாது
எப்பவுமே முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய சித்தனையிலேயே, கிருஷ்ணனுடைய உணர்விலேயே வாழக்கூடியவர். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே, நாமத்தை உச்சரிச்சுன்னு பத்தி தான் பண்ணிகிட்டே இருப்பார். அப்பியாச யோகிக் தேன சேதசனா அன்னைக்கம் பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தனை. நம்ம இடையராது பகவானை தியானம் செய்து அந்த ஜபம் பண்ணிட்டு அந்த பகவத் பக்தர், அந்த உன்னதமான வைஷ்ணவர் நாமாச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் வராருன்னு தெரிஞ்சவொடனே அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்க, அவருடைய தரிசனத்துக்காக காத்திருக்காங்க. ஹரிதாஸ் தாக்கூர் ஜெயிலில் வந்தோடனே அவங்களாம் விழுந்து நமஸ்கரிக்கிறாங்க, அவங்களை தாமரை பாதங்களில் ஹரிதாஸ் தாக்கூருடைய தாமரை பாதங்கள் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திக்கிறாங்க, தயவுசெய்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்கள் கருணை எங்களுக்கு கொடுங்க. அவங்களாம் நினச்சிட்டாங்க ஹரிதாஸ் தாக்கூர் என்ன ஆசீர்வாதம் பண்ண போகிறாரு, சீக்கிரமாகவே எங்கள் ஜெயிலேருந்து நீங்கள் விடுபட்டுடுவீங்க, இந்த சிறை வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு நீங்கள் ரிலீஸ் ஆகி போயிடுவீங்க, விடுதலை அடைஞ்சிடுவீங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நமஸ்காரம் பண்ணாங்க ஹரிதாஸ் தாக்கூர்கிட்ட. ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னால் நீங்களாம் ஜெயிலே இருங்க, நீங்கள்லாம் ஜெயிலே இருங்கன்னு சொல்லிட்டு. இவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது இவர் தாமரை பாதங்கள் வந்து நமஸ்கரிச்சு இவர் நமக்கு சீக்கிரமாக விடுதலை அடைவோம்னு ஆசீர்வாதம் பண்ணுவார்னு பார்த்தா இவர் சிறைச்சாலையில் இருங்கன்னு சொல்கிறாரு, புரியல எல்லாம் அப்படி கதறாங்க. இன்னும் பிரபு நீங்கள் இப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டீங்க. ஹரிதாஸ் தாக்கூர் சொல்கிறாரு, நீங்கள் வெளியில் இருந்தப்போ உங்களுக்கு வைஷ்ணவருடைய சங்கம் என்ன, அதோடைய மகிமை என்ன, நீங்கள் வெளியில் வழி வாழ்க்கையில் இருந்தப்போ உங்களுக்கு வைஷ்ணவருடைய சங்கத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு புரியல உங்களுக்கு, அதோடைய தாற்பயம் என்ன, வைஷ்ணவர்கள் எந்தளவுக்கு கருணை வாய்ந்தவங்க, எந்தளவுக்கு தூய்மையானவங்க, அவங்களுடைய சங்கம் எவ்வளோ உன்னதமானது, அவங்ககிட்ட இருந்து எந்தளவுக்கு பகவானுடைய நாமத்தை கேட்கணும் ஜபிக்கணும். இப்போ நீங்கள் ஜெயிலில் இருக்க போய் தான் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது, நம்ம வைஷ்ணவருடைய சங்கத்தில் இருக்கணும், அவங்களுக்கு சேவை பண்ணணும், அவங்களை பற்றி கேட்கணும்னு. இந்த உலகமே ஒரு சிறைச்சாலை தான், அந்த சிறைச்சாலைக்குள்ளே ஒரு சிறைச்சாலையில் நம்ம இருக்கோம். அதனால் நீங்கள் வெளியில் போனாலும் நீங்கள் வந்து பக்தருடைய சங்கத்தில் இல்லைன்னா அதுவும் சிறை வாழ்க்கை தான் புரிஞ்சிட்டாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் எதை வலியுறுத்துறாருன்னா, எப்பவுமே ஒரு பக்தருடைய சங்கத்திலிருந்து ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதலில் பக்தி செய்யணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், பகவான் நாமத்தை இடையராது உச்சரிக்கணும், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏன்னா அவங்கெல்லாம் திரும்ப பிரார்த்திக்கும் ஹரிதாஸ் தாக்கூர் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஸோ அப்படி ஜெயிலிருந்து நவாப்புக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறார் காஜி, சொல்லி காஜிகிட்ட சொல்லி அந்த ஹரிதாஸ் அழைச்சிட்டு வாங்க, ஹரிதாஸ் தாக்கூர் அழைச்சிட்டு வாங்க, அவருக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுப்போம், இப்போயாவது ஜெயில் வாழ்க்கையிலேருந்து விடுபடணும்னா இந்த நாமத்தை நிப்பாட்டணும், இல்லாட்டி அவர் நம்ம சொன்ன மாதிரி 22 மார்க்கெட் பிளேஸில் வெளியில் கூட்டிகிட்டு போய் அவரை சவுக்கால் அடிங்க, இதுதான் அரச கட்டளை. ஹரிதாஸ் தாக்கூரை வந்தோன்னே கேட்குறாரு, ஏன் இப்படி நீ எப்பவுமே சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே, ஏன் இப்படி கத்தி கூச்சல் போடுற நீ, அப்படியே சொல்கிறதா இருந்தாலும் மனசுக்குள்ளே சொல்ல வேண்டியதானே, நீ மனசுக்குள்ளே சொன்னால் யாருக்கு தெரிய போகுது, ஏன் வந்து பிராமணர்களை அவன் மேலே புகார் சொல்ல போகிறாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் சொல்கிறார், இது வந்து மகாமந்திரம், இந்த மகாமந்திரம் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தது, ரொம்ப திவ்யமானது, பகவானுக்குள்ளே நாமத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது, பகவான் தன் சக்தியை முழுது இந்த நாமத்தில் வச்சிருக்கார். இப்போ யார் ஒருத்தர் இந்த நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நன்மை பயக்கிறவங்க, குடும்பம் வரைக்கும் யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சத்தம் போட்டு நாம் ஜபிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த நாமத்தை இந்த உரத்த குரலை ஜபிக்கும் போது எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் கருணை உள்ளவராக இருக்கார். தாவரங்கள் பறவைகள் விலங்கினங்கள் புழுக்கள் பூச்சி எண்ணற்ற ஜீவராசிகளும் இந்த நாமத்தை கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. சாதாரணமாக ஜபிக்கிறத விட ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உரத்த குரலில் சொல்லும்போது 1000 மடங்கு கூடுதலான பலன் கிடைக்கும், 1000 மடங்கு அது இன்னும் உன்னதமான நிலையில் ஜபிக்கக்கூடியதாக. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒருத்தர் எவரும் உரத்த குரலில் ரொம்ப சத்தம் போட்டு ஜபிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் எல்லாத்துமேலேயும் ரொம்ப எல்லா ஜீவராசியுமே கருணை உள்ளவராக இருக்கார். அதெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் என்ன, ஆனால் என்னால் இந்த நாம ஜபிக்கிறத நிப்பாட்ட முடியாது. என் காஜி சொன்னார், இவரை இழுத்துட்டு போங்க, இழுத்து போய் சவுக்கால் அடிங்க, அடித்து கொண்டுடுங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை பிறப்பிச்சிட்டார். யாரு, காஜி. தென் மார்க்கெட் வீதிகளில் வீதிகளில் நவதீப தெருக்களில் ஹரிதாஸ் தாக்கூர் அழைச்சிட்டு வந்து சவுக்கால் அடிக்கிறாங்க. சவுக்கால் அடிக்கும்போது வைஷ்ணவர்லாம் கதறி அழகிறாங்க, என்ன ஒரு அநியாயம், இந்த மாதிரி ஒரு பகவத் பக்தர், ஒரு வைஷ்ணவர், ஒரு உன்னதமான ஒரு தூய்மையான வைஷ்ணவருக்கு இப்படி ஒரு நிலையா, இவர் போட்டு இப்படி அடிக்கிறாங்களே, வைஷ்ணவர்லாம் கதறி அழகிறாங்க. பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறாங்க, பகவானே கிருஷ்ணா ஏ மகாபிரபு, எப்படியாவது இந்த ஹரிதாஸ் தாக்கூரை நீங்கள் தான் காப்பாற்றணும், இந்த அசுரர்கள்ட்டிருந்து இந்த அயோக்கியர்கள்ட்டிருந்து இந்த யவனர்கள்ட்டிருந்து எப்படியாவது காப்பாற்றுங்க வர, பக்தர்லாம் கதறி எழுது இந்த பகவான் பரந்தாமன் இடத்துல பிரார்த்திக்கிறாங்க. பொறாமைக்காரர்கள் வஞ்சர்கள்லாம் அப்படி உற்சாகமாக குதிக்கிறாங்க. சாதாரண வெகுளி ஜனங்க அவரை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க,
இப்படி 22 மார்க்கெட் பிளேஸில் ஹரிதாஸ் தாக்கர் அவர் சவுக்கால் அடிக்கிறாங்க. அந்த ஒரு ரெடி விழும்போதும் ஹரிதாஸ் தாக்கர் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்கார். சாதாரணமாக 3 மார்க்கெட் பிளேஸில் ஒருத்தனை வந்து 3 மார்க்கெட்டில் அடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் உயிரோடு இருக்க மாட்டான். அந்த வாங்கின அடியில் 3-4 மார்க்கெட்டில் போனதுக்கப்புறம் இறந்து போயிடுவான், செத்தே போயிடுவான். ஆனால் ஹரிதாஸ் தாக்கர் 22 மார்க்கெட்லேயும் அடித்தாங்க. அடித்து அடித்து அந்த வேலைக்காரன் கையெல்லாம் வீங்கி போனதான் மிச்சம். அந்த காவலர்கள்லாம் அடித்து ஹரிதாஸ் தாக்கர் அடிக்கும்போது அவங்க அப்படி கையெல்லாம் பதபதக்குது, அப்படி கையெல்லாம் நடுங்குது, கையெல்லாம் வீங்கிடுச்சு, கண்கள்லாம் பயத்தில் அப்படியே தங்களே அவங்கள அறியாமல் அப்படி பிரமிச்சு போயிட்டாங்க. என்ன ஒரு சாதா என்ன ஒரு நபர் இவர், நாம் இவர் ஒரு சாதாரண மனுஷன் நினச்சிட்டோமே, 22 மார்க்கெட்டில் அடித்து கூட கொஞ்சம் கூடி வழி தெரியாமல் அழாமல் அவர் சிரிச்சுட்டே நாம சொல்லிக்கிட்டே இருக்கார் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த காவலாளிகள்லாம் ஹரிதாஸ் தாக்கரோட தாமரை பாதங்கள் விழுந்து பிரார்த்திச்சாங்க, பிரபு இப்போ நீங்கள் எங்களுக்கு புரியுது நீங்கள் யாருன்னு, நீங்கள் உண்மையாலுமே ஒரு சாதாரண ஆள் இல்லை, நீங்கள் மிகச்சிறந்த பகவத் பக்தர், மிகச்சிறந்த பாகவதர் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் எங்களுக்கு கொடுத்த கட்டளை என்னென்னா உங்களை கொல்லணும், ஆனால் இவ்வளோ அடி அடித்து உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னா நீங்கள் கட்டாயம் ஒரு மகா புருஷர் தான், அந்த பகவான் எப்போ உங்கள் ஹதயத்தில் குடிகொண்டிருக்காரு, நீங்கள் மிக உன்னதமான ஒரு தூய்மையானவர் தெய்வீகமானவங்கிறத நாங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் இப்போ உங்களை கொல்லாமல் நாங்கள் திரும்ப போனால் காஜி எங்களை கொண்டுடுவார் அப்படின்னு கதறி அழறாங்க இந்த காவலாளிகள்லாம். ஹரிதாஸ் தாக்கர் சொன்னார் ஓகே இப்போ நான் என்ன இறந்து போகணும் அவ்வளோதானே, அப்படியே அங்கே உட்காந்து சமாதி நிலையை அப்படியே கண்களை மூடி பகவானை தியானித்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படி நாமம் ஜபிச்சு ஜபிச்சு அப்படியே சமாதி நிலையில் ஆகிட்டார் ஹரிதாஸ் தாக்கர். அவர் உடம்புல எந்த ஒரு அசைவும் கிடையாது. தன்னை உடனே இவங்க காவலர் நினைச்சாங்க அவர் உயிரை விட்டுட்டாரு, நம்மளுடைய பிரார்த்தனையை கேட்டு ஹரிதாஸ் தாக்கர் உடலை விட்டுட்டாரு அப்படிங்கிற செய்தியை காஜி சொல்கிறாங்க. காஜிட்ட போய் சேர்ந்த அந்த ஹரிதாஸ் தாக்கர் மார்க்கெட்டில் அடித்து அடியில் இறந்து போயிட்டாரு, உடலை விட்டுட்டாரு. ஆ காஜிக்கு ரொம்ப சந்தோஷம், அவன் அப்படி தான் அவனுக்கு இதான் தண்டனை. தன் முசல்மான்லாம் சொன்னால் அவர் பதிக்க அனுமதிக்க மாட்டோம் நாங்கள், இந்துக்கள்லாம் சொன்னால் அவங்களை எரிக்க அனுமதிக்க மாட்டோம், அப்போ அவனை தூக்கி கங்கையில் போடுங்க, வங்காளத்தில் கங்கை நதி ஓடுது கங்கையில் தூக்கி போட்டிருங்க அவன் அப்படியே மிதந்து போட்டு. தன் ஹரிதாஸ் தாக்கரை அந்த தெய்வீகமான உடலை வந்து கங்கையில் தூக்கி போடுறாங்க காவலாளிகள்லாம். ஒழிஞ்ச ஹரிதாஸ் தாக்கூர் பக்தர் அல்லாதவங்க அசுரர்கள் அயோக்கியர்கள் நாத்திகர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஹரிதாஸ் தாக்கூர் ஒழிஞ்சான். ஆனால் பக்தர்களுக்கெல்லாம் ஒரே கவலை, அழறாங்க இப்படி ஒரு உன்னதமான பக்தர் இப்படி பண்ணிட்டாங்களே. அடுத்த கொஞ்ச நேரத்தில் நவதீப தெருக்கில் திரும்ப ஹரிதாஸ் தாக்கூர் நாம ஜபிச்சுட்டே வர்றார் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், பக்தர்கள்லாம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க, அந்த பகவான் இவரை காப்பாற்றிட்டாரு, அந்த பகவான் இவரை கைவிடலை, அவருடைய அந்த பரந்தாமுடைய கருணையில் ஏதோ ஹரிதாஸ் தாக்கூர் நடந்து வராரு, அவர் ஒரு மகா புருஷர் தெய்வீகமானவர் எவ்வளோ உன்னதமான பக்தர் அவர் அப்படின்னு பக்தர்களாக ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. பக்தர் இல்லாதவங்க அசுரர்கள் அயோக்கியர்கள்லாம் நடுங்கிறாங்க. தென் அந்த காஜி அவருடைய சேவகர்லாம் ஹரிதாஸ் தாக்கருடைய பாதங்கள் விழுந்து பிரார்த்திக்கிறாங்க, இந்த மன்னிச்சிருங்க நீங்கள் யாருன்னு தெரியாமல் இப்படி ஒரு குற்றத்தை அழைச்சிட்டோம், நாங்கள் உங்களுடைய மகிமை எங்களுக்கு தெரியல. ஹரிதாஸ் தாக்கூர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே நாம ஜபிச்சுட்டு போகிறார். ஸோ இப்படி ஹரிதாஸ் தாக்கூர் வாழும்போது மிக எளிமையான ஒரு பணிவான ஒரு தூய்மையான பக்தராக வாழ்ந்தார். அவரை சந்திக்கிறதுக்கு அடிக்கடி எண்ணற்ற பக்தர்கள் வருவாங்க. அப்போது அந்த ஊரில் ராமச்சந்திரகான் ஒரு மிராசுதார் ஒரு ஜமீன்தார் வாழ்ந்தார், அவருக்கு ஹரிதாஸ் தாக்கூர் மேலே பொறாமை வந்தது. தென் ஒரு விலை மாது அழைச்சி சொல்கிறார் நீ எப்படியோ ஹரிதாஸ் தாக்கூரை வீழ வச்சிரு, அவருடைய ஆத்மீய சாதனையிலேருந்து அவர் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு விலை வைக்கணும், அவரை விலை வச்சிட்டினா அதுக்கப்புறம் அவன் பின்னாடி யாரும் போகமாட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் எண்ணெய் தான் புகழ்வாங்க என் பின்னாடி தான் வருவாங்க. தன் அந்த ப்ராஸ்டியூட் அந்த வேசி அந்த தாசி விலை மாதுவை அனுப்புகிறாரு அந்த மிராஸ்தார் இந்த ராஜா. தென் அவ ஹரிதாஸ் தாக்கருடைய ஆசிரமத்துக்கு வரார். ஹரிதாஸ் தாக்கூர் இளம் வாலிபன், கிட்டத்தட்ட ஒரு 18-20 வயசு இருக்கக்கூடிய யங் பாய், அவ்வளோ அழகு அப்படி தேஜஸ் அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருக்க முடியும், மழைக்காலத்து அந்த என்ன சொல் பௌர்ணமி நிலவு பௌர்ணமி நிலவு மாதிரி ஒரு தேஜஸ் அவருடைய உடலில், அவரோட அழகு அவருடைய தேஜஸ் அவரோட பணிவு அடக்கம் பக்தி அவருடைய நாம துளசி மகாராணி முன்னாடி உட்காந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாமும் ஜபிச்சுக்கிட்டே இருக்கார். அந்த விலை மாது வந்து பார்க்குறா அவர் நாமும் ஜபிக்கிறாரு. ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்
தொடர்ந்து அவர் காத்துட்டே இருக்காரு, எப்படியாவது இவரை தன் வலையில விழ வைக்கணும். ஹரிதாஸ் தாக்கூர் சொன்னாரு, நான் என் வந்து என்னுடைய குரு மகாராஜுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், ஒரு நாளைக்கு 22 மணி நேரம், அதாவது குறைந்தபட்சம் 3 லட்சம் நாமங்கள் ஜெபிப்பேன். நீ என்னை தேடி வந்திருக்க, எனக்கு என்ன தேடி வந்தவங்கள, அதாவது யார் ஒருத்தர் தன்னுடைய வீடு தேடி யாசம் கேட்டு வராங்களோ அவருக்கு அவங்களை திருப்திப்படுத்த வேண்டியது அந்த நபருடைய கடமை. இப்போ நீ என்னை தேடி வந்திருக்க, உன்னை நான் சந்தோஷப்படுத்தணும், ஆனால் என்னுடைய கடமையை, என்னுடைய ஆன்மீக சாதனையை முடிக்காமல் நான் உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய இயலாது, நான் முடியாது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்த அந்த மாலை முடிச்சிடறேன் அப்படின்னு அன்றைக்கு ஃபுல்லும் ஜபிக்கிறார். 22 மணி நேரம் அந்த தாசி அங்கேயே உட்காந்து தூங்கி போனான். முதல் நாள், 2 நாள், 3 நாள், இது தொடர்ந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஹரிநாமத்தை கேட்டுகிட்டே இருக்க அந்த வேசி, அந்த விலைமாது, அந்த தூய்மையான ஜபம் ஹரிதாஸ் தாக்கூர், இந்த சுத்த நாமம், அவருடைய தூய்மையான ஜபம், அவருடைய தூய்மை, அவருடைய பணிவு, அவருடைய அந்த உன்னதமான பக்தி, அவருடைய காரணமற்ற கருணையினால அந்த நாமத்தை கேட்டு 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 அந்த தாசி வந்து அந்த விலைமாதும் அவருடைய தாமரை பாதங்களை புரிந்து சகனடைஞ்சான். ஹரிதாஸ் தாக்கூர் தாமரை பாதங்கள் விழுந்து பிரார்த்திக்கிறார், பிரபு என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து என்னுடைய வலையில விழ வைக்கணும், உங்களை வந்து ஆன்மீக பாதிலிருந்து விழ வைக்கணும் தான் வந்தேன், ஆனால் உங்களுடைய தூய்மை, உங்களுடைய பணிவு, உங்களுடைய எளிமை, உங்களுடைய அடக்கம், உங்களுடைய அந்த நாம ஜபம், உங்களுடைய அந்த வாயிலேருந்து வந்த அந்த புனித நாமத்தை, உங்கள் திருவாயிலேருந்து வந்த புனித நாமத்தை கேட்டு எனக்கு ஹதயமே மாறிடுச்சு, தயவுசெய்து என்ன உங்கள் தாசியா, என்னையும் உங்கள் சேவிகையா, என்ன உங்கள் சீடராக ஏற்றுக்கங்க, தயவுசெய்து எனக்கும் அந்த ஹரிநாமத்தை கொடுங்க, என்னையும் உன்னதமான பக்தராக்கிடுங்க அப்படின்னு பிரார்த்திச்சார். அந்த விலை மாதம் யார் இடத்துல, ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு ஜபமாலை கொடுத்தார், இன்றிலிருந்து நீயும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லு, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் நாம ஜபிக்கணும், 3 லட்சம் நாம சொல்லணும், இங்கேயே உட்காந்துக்கோ, இந்த துளசி மகாராணி இருக்காங்க, இங்கே இருந்து நீ ஜபம் செய்ய அப்படின்னு ஹரிதாஸ் தாக்கூர் வந்து போயிடுறேன். அப்படி ஹரிதாஸ் தாக்கூரோட கருணையினால் அந்த விலை மாதம் வந்து ஒரு நாளைக்கு 22 லட்சம் நாமங்கள், 22 மணி நேரம், 3 லட்சம் நாமங்கள், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாமம் ஜபிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு விலை மாதம் ஒரு மிக உன்னதமான வைஷ்ணவி ஆகிட்டான்னு தெரிஞ்சவொடனே எண்ணற்ற ஜனங்க கிராமத்திலேருந்து பல பல ஊர்கள்லேருந்து அவளை தரிசிக்கிறதுக்காக சேவிக்கிறதுக்காக வராங்க. இதுதான் பக்தி தொண்டுடைய மகிமை. பக்தி தொண்டுடைய மகிமை ஒரு வைஷ்ணவருடைய மகிமை, தூய்மை, அவருடைய அந்த சக்தி. ஸோ இப்படி ஹரிதாசாவுடைய கருணையினால் எவ்வளோ பேர், ரொம்ப கீழ்நிலையானவங்க, பாவகாரியம் செய்தவங்க, பாவகுலத்தில் பிறந்தவங்க, ரொம்ப மோசமாக வாழ்ந்தவங்க, யவனர்கள், மிளேச்சர்கள், அயோக்கியர்கள், கொள்ளையர்கள், எவ்வளோ பேர் அவருடைய கருணையினால் மிக உன்னதமான பக்தரானாங்க. அவங்களும் நாம ஜபிக்க ஆரம்பித்தாங்க, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. யாராவது இந்த பூமியில் கடுமையான தவம் செய்தால் அவங்க இந்திரனுடைய பதவி அடைஞ்சிடலாம். இந்த உலகத்தில் யாராவது புண்ணிய காரியங்கள், தார்மீக காரியங்கள், ஆத்மீக காரியங்கள்லாம் தீவிரமாக பயிற்சி பண்ணால் அவங்க மிக உன்னதமான நிலை அடைஞ்சிடலாம். குறைந்தபட்சம் அவங்க சொர்க்கத்தில் போய் இந்திரனுடைய பதவியாக அடையலாம். அதுக்கு மேலே அந்த சொர்க்கத்தையெல்லாம் தாண்டி மிக உன்னதமான லோகம் வைகுண்ட லோகம், பகவானுடைய கோலோகம் பிருந்தாவனம். அப்போ இந்தனுக்கு எப்பவும் பயம் வந்துடும். யாராவது பூமியில் கடுமையான தபங்கள் விரதங்களை பயிற்சி பண்ணாங்கன்னா, முனிவர்களோ ரிஷிகளோ இல்லை பக்தர்களோ பாகவதர்களோ, உடனே இந்திரன் வந்து தன்னுடைய அப்சரசில் அமைச்சு அவரை வந்து எப்படியாவது இவங்க தபத்தை வந்து விளை வச்சிருவார். எண்ணற்ற உதாரணங்கள் பார்த்துருக்கோம், விஸ்வாமித்ரர், சௌபரி முனிவர். அதே போல தான் இந்திரன் ஹரிதாஸ் தாக்கூர் விளை வைக்கிறதுக்காக ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப அப்பியாசமாக தீவிரமாக பயிற்சி பண்ணுறாரு பக்தி யோகத்தை. அதனால் அவர் விளை வைக்கிறதுக்கு சாதாரண அப்சரஸ் அனுப்பிச்சா பத்தாது, ரம்பாவோ ஊர்வசியோ மேனகாவோ பத்தாது. அந்த மாயாதேவி, அந்த மாயாதேவி எல்லாத்தையும் வசி குறிக்க மாயாதேவியை அழைச்சி நீ போய் ஹரிதாஸ் தாக்கூர விளைவின்னு சொன்ன. இந்த அப்சரஸுகள்லாம் மாயாதேவியோட அழகுக்காக பிச்சை எடுக்கும், அவ்வளோ அழகு மாயா. மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தவன் மாயாதேவி. மாயாதேவியை அழைச்சி ஹரிதாஸ் தாக்கூர், இந்திரன் சொன்னால் நீ போய் ஹரிதாஸ் தாக்கூர விளை வைக்கணும். மாயாதேவி வந்து முயற்சி பண்ணாங்க ஹரிதாஸ் தாக்கூர் அப்படியே தன்வசப்படுத்திடணும்னு. ஆனால் ஹரிதாசாவுடைய மனம், புத்தி, சிந்தனை, அவருடைய எண்ணங்கள் எல்லாமே நாமத்தில் மூழ்கி இருந்தது. பகவானுடைய அந்த திவ்யமான அந்த நாமத்துடைய சப்தம், அந்த ஒளி, அந்த நாமத்தை லயிச்சு அதுலேயே தன்னை இணைச்சிக்கிட்டு அவர் எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வுலேயே வாழ்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. மாயாதேவியே தோத்து போனாங்க ஹரிதாஸ் தாக்கூர் இடத்துல. மாயவே தோற்கடிச்ச மிக உன்னதமான பக்தர் தான் ஹரிதாஸ் தாக்கூர். அவ்வளவு ஒரு சரணாகதி பிராப்தம் பகவான் இடத்துல. மம மாயா துரத்தியா மாமேவே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்திதே. கிருஷ்ணருடைய சக்தி, அந்த மாயா சக்தி வெல்றது அவள் எளிதான இல்லை. யார் ஒருத்தர் பகவானை முழுமையாக சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்கள தான் ஜெயிக்க முடியும். ஹரிதாஸ் தாக்கூர் கிருஷ்ணருடைய நாமத்தை பூர்ண சரணாகதி அடைஞ்சிருந்ததுனால அந்த நாம ஜபம் அவரை மாயிலிருந்து காப்பாற்றியது. ஸோ எப்படி ஹரிதாஸ் தாக்கூர் நாளுக்கு நாள் அவருடைய மகிமைகள், அவருடைய புகழ், அவருடைய அந்த எளிமையான பக்தி எல்லாருக்கும் ரொம்ப எல்லா பக்தர்களையும் வசீகரிக்கக்கூடியதாக இருந்து
ரகுநாதாஸ் கோசாமி, அத்வைதாச்சாரியார், ஸ்ரீவாஸ் தாக்கூர் இவங்கெல்லாம் ஹரிதாசருடைய சங்கத்துக்காக இயங்கினது. அவேற்பட்ட உன்னதமான பக்தர் சைதன்ய மகாபிரபு. இந்த பூமியில் திருவாவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர்லாம் தோன்றியிருந்தாங்க. இந்த கலியுகத்தில் வந்து ஜனங்கள்லாம் எவ்வளவு துன்பப்படுறாங்க, பௌதிக வாழ்க்கையில் மூழ்கி போயிருக்காங்க, பகவான் மேலே அன்பு இல்லை, பக்தியோடைய மகிமை தெரியல, பகவானுடைய நாமத்துடைய முக்கியத்துவம் தெரியல. எப்படியாவது ஜனங்களை வந்து விடுவிக்கணுங்கிறதுக்காக அவங்க தினமும் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. ரொம்ப கருணை உள்ளவங்க ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி பக்தர்கள். ஸோ எப்படி ஹரிதாஸ் தாக்கூர் சில நேரங்களில் குகையில் தங்கியிருப்பார். ஹரிதாஸ் தாக்கூரை சந்திக்கிறதுக்காக நிறைய பக்தர்கள் வராங்க. அப்போ அந்த குகையில் ஒரு பெரிய மலைப்பாம்பு இருந்து, பயங்கரமான விஷ பாம்பு. ஆனால் ஹரிதாஸ் தாக்கூர் அதை வந்து ஒரு விஷ ஜந்துவாகவே பார்க்கல, அது ஒரு ஜீவராசி, அது பாட்டுக்கு அதோட இடத்துல இருக்குது, நான் பாட்டுக்கு என் இடத்துல இருக்குது, அவர் பாட்டுக்கு நாம் ஜெபிச்சுட்டுருக்கார். ஆனால் வரக்கூடிய பக்தர்கள்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, எப்படி இந்த பாம்பு இருக்கிற இடத்துல போய் அவரை சந்திக்கிறது, பாம்பு கொத்திடுத்து என்ன பண்ணிடுறது, ரொம்ப பயம் அவங்களுக்கு பக்தர்களுக்கெல்லாம். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க வந்து ஹரிதாஸ் தாக்கூரை சந்திக்கிறது. அப்போ இந்த பாம்பு நல்லா புரிஞ்சுட்டுது, வரக்கூடிய பக்தர்கள்லாம் பயந்துக்கிறாங்க ஹரிதாஸ் தாக்கூருடைய சங்கத்தை எடுத்துக்கிறதுக்கு, நான் இருக்கிறதுனால தான் என் பாம்பு வந்து ஹரிதாஸ் தாக்கூர் நமஸ்காரம் பண்ணி அந்த குகையை விட்டு போயிடுது. இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகள் மேலேயும், ஒரு வைஷ்ணவர்னாலும் எந்த ஒரு ஜீவராசி மேலேயும் தேசமோ பொறாமையோ கொள்ளாதோ வெறுக்காதோ, எல்லா ஜீவராசியும் பகவானுடைய அம்சமாகவும், பகவான் எல்லா ஜீவராசி இதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக இருக்கார். அப்படி எல்லாருமேலும் கருணை உள்ளம் கொண்டவங்க தான் வைஷ்ணவர் ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி ஆச்சாரியர்களாம். ஸோ இப்படி ஹரிதாஸ் தாக்கூர் இந்த பூமியில் வாழும்போது மிக உன்னதமான பக்தராக இருந்தார். என் சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில் தோன்றி எண்ணற்ற அற்புதங்கள் பண்ணும்போது அவருடைய லீலையில் ஹரிதாஸ் தாக்கூரும் பங்கெடுத்துட்டார். பூரியில் ஹரிதாஸ் தாக்கூர் தங்கியிருந்தது சித்தபகுலான்னு ஒரு இடம். ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் பிறவியில் ஒரு முசல்மானாக இருந்ததுனால பூரி கோயிலுடைய ஒரு இது என்னென்னா, அந்த கோயிலுடைய ஒரு வழிமுறை என்ன பின்பற்றிட்டுருக்காங்கன்னா, இந்துக்கள் அல்லாதவங்களும் கோயிலில் அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் பிறவியில் ஒரு முசல்மானாக இருந்ததுனால அவர் கோயிலில் அனுமதிக்கலை. ஆனால் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஒரு சாதாரண நபர் இல்லை, அவர் எப்பவுமே பகவானுடைய ஒரு சாதாரண நபரோட, ஒரு இந்துவாக பேரளவு இந்துவாக வாழ்கிறத காட்டிலும் ஹரிதாஸ் தாக்கூர் மிக உன்னதமான வைஷ்ணவராக இருக்கார், பக்தராக இருக்கார். ஆனாலும் ஹரிதாஸ் தாக்கூரத்துடைய பணிவுனால அந்த கோயிலுடைய சட்டத்திட்டங்களை மீற விரும்பலை. நான் தான் நாம ஜபிக்கிறேன், சைதன்மாவுடைய கருணை எனக்கு இருக்குது, நான் சைதன்மாவுடைய ஃபாலோவர், சைதன்மாவை பின்பற்றக்கூடியவங்க, நான் ஒரு வைஷ்ணவர், நான் ஒரு ஆச்சாரியங்கிற கௌரவமெல்லாம் இல்லை. அவர் எப்பவுமே அந்த சைதன்ய மகாபிரபு அந்த ஜெகநாதன் ஹிருதயத்தில் தரிசனம் பண்ணிட்டு இருக்கார். எப்பவுமே நாமத்தில் பகவானை பார்த்துட்டு இருக்கார், நாமத்தில் பகவானை உணர்ந்துட்டு இருக்கார். அந்த ஜெகநாதர் அவர் நாமம் ஜெபிக்கிறது ஜெகநாதர் தன்னோட ஹிருதயத்தில் பார்க்குறாரு, அவர் அவர் உணர்றாரு ஜெகநாதர். அதனால் நான் கோயிலில் உள்ளே போய் தான் ஜெகநாதர் தரிசிக்கணும் அப்படின்னு விருப்பம் இல்லை, அது மாதிரி இந்த கோயிலோட சட்டத்தையும் நான் மீற விரும்பலைன்னு ஹரிதாஸ் தாக்கூர் அந்த கோயிலுக்கு பின்னாடி கடற்கரையில் ஒரு அழகான இடத்துல தங்கி சாதனை பண்ணி பக்தி பண்ணிட்டுருக்கார். யாருடைய நாமத்தை உச்சரிக்கிறார், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த கிருஷ்ணர், அந்த ஜெகநாதர், அந்த பூரியினுடைய எஜமான, பூரியினுடைய நாயகன் ஜெகநாதர், அந்த கிருஷ்ணர் பரந்தாமன் ஜனார்தனன், அவர் தான் இப்போ சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார். அந்த ஜெகநாதர் வேற, சைத்தன்யர் வேற இல்லை. சே கௌர் சே கிருஷ்ண சே ஜெகநாதர், அந்த கௌரங்கர், அந்த கிருஷ்ணர், அந்த ஜெகநாதர், ஹரிதாஸ் தாக்கூரை பார்க்கறதுக்கு அவர் தினமும் வர்றார் சைத்தன்ய மகாபிரபு. அந்த ஜெகநாதர், ஜெகநாதரே சைத்தன்ய மகாபிரபு ரூபத்தில் அவருடைய மகாபிரசாதம், ஜெகநாதருடைய பிரசாதத்தை எடுத்துன்னு தினமும் ஹரிதாஸ் தாக்கூருக்கு கொடுக்குறாரு சைத்தன்ய மகாபிரபு. இப்படி சைதன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாக்கூருடைய மகிமை அறிந்து அவருடைய அன்பு, அவருடைய பக்தி அதெல்லாம் உணர்ந்து அவர்கிட்ட ரொம்ப அழகாக அன்பு பரிமாற்றம் செய்கிறார். ஒரு தடவை சைதன்ய மகாபிரபு சொல்ல ஹரிதாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் உன்னை வந்து இந்த காஜி வந்து 22 மார்க்கெட்டில் அடித்தார், அப்போ அடிக்கும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியல, உன் மேலே உள்ள ஒவ்வொரு அடியும் என் மேலே விழுகிறதா இருந்தது, உடனே நான் என் சுதர்சனத்தை வர வச்சு அவ்வளோ பேரை கொல்லணும்னு நினச்சேன், அந்த காஜி, அந்த அவனை நவாபு, அந்த அந்த சேவகர்கள் அனைத்தையும் கொண்ட பேரையும் கொண்டணும், வதம் செய்யணும்னு நினச்சி என் சக்கரத்தை வர வச்சேன். ஆனால் உன்னுடைய பணிவான பக்தி, உன்னுடைய பிரார்த்தனை என்னை தடுத்துருச்சு. நீ எல்லாம் நீ வந்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண, பகவானே இவங்கெல்லாம் தெரியாமல் பண்ணுறாங்க, அறியாமையில் பண்ணுறாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுடுங்க, அவங்கள கொல்ல வேண்டாம், அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும் அப்படி நீ வந்து உனக்கு ஒரு ஒரு அடி விழும்போது நீ அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண, உன்னுடைய அந்த பணிவு, உன்னுடைய பக்தி, உன்னுடைய அன்பு, உன்னுடைய அந்த கருணை இது வந்து என்னை தடுத்துருச்சு, அவங்கள தண்டிக்காமல் என்னை தடுத்துருச்சு. அப்போ நான் என்ன செய்கிறது, நீ வந்து அவங்கள தண்டிக்கக்கூடாதுன்னு என்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன், அப்போ நான் என்ன பண்ணேன், உன் மேலே கூடிய ஓரொரு அடியும் நான் வாங்கிட்டேன், உன்னை அவங்க சவுக்கால் அடிக்குமோ அந்த ஓரொரு அடியும் உன்னுடைய உடம்பை நான் மறைச்சி நான் வாங்கிட்டேன். சைதன்ய மகாபிரபு தன் முதுகை காக்கிற அவ்வளோ தழும்புகளும் ஹரிதாஸ் தாக்கூரை பார்க்க முடிஞ்சுது.
ஹரிதாஸ் தாக்கூர் சைத்தன்யமாடி தாமரை பாதங்கள் வந்து பிரார்த்திக்கிறாரு, மகாபிரபு என்ன ஒரு காரியம் பண்ணீங்க, எதுக்காக என் மேலே கூட அடி நீங்கள் வாங்கிட்டீங்க, இன்னும் நீ எனக்காக வந்து இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கும்போது எப்படி என்னால் பார்த்துருக்க முடியும், அதனால் உன்னுடைய உடம்பை கவர் மறைக்கிறதுக்காக நான் வாங்கிட்டேன். சைத்தன்யமாடி தாமரை பாதங்கள் விழுந்து கதறி அழறாரு ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் உன்னுடைய பக்தினால் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், உனக்கு என்ன வர வேணும் கேளு, நீ என்ன கேட்டாலும் தரேன், எல்லா யோக சித்தியிலும் உனக்கு கொடுக்குறேன், மூன்று உலகத்துக்கு உன்னை சக்கரவர்த்தி ஆகிற கூட என்ன வேணாலும் என்ன உறவு வேணாலும் கேள்வி நான் தரைக்கிறேன் சைத்தன்ய மகாபிரபு. யார் இடத்துல ஹரிதாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர் ரொம்ப பணிவாக பிரார்த்தப்பட்ட பகவான் எனக்கு இந்த ஒரு வரம் கொடுங்க, எவ்வளோ பிறவி எடுத்தாலும் எவ்வளோ பிறவி எடுத்தாலும் உங்களுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகனை நான் இருக்கணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், அவங்க சாப்பிட்ட மீதி மகாமகா பிரசாதத்தை எனக்கு நான் சாப்பிடணும், நான் உட்கொள்ளணும், அந்த வைஷ்ணவருக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கொடுங்க, இன்னும் எப்பவுமே என்னோடய ஹிரதயத்தில் உங்களுடைய தாமரை பாதங்களை நான் மறக்காமல் இருக்கணும், அந்த ஒரு கருணை என அந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கொடுங்கன்னு ரொம்ப ரொம்ப பணிவாக அடக்கமாக விழுந்து பிரார்த்திக்கிறார் ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் அவருடைய பணிவு, அவருடைய எளிமை, அவருடைய தூய்மை, அவருடைய பக்தி மகாபிரபு அப்படி கட்டி ஆலிங்கனம் பண்ணின்றது. இப்படி பூரியில் வந்து ரொம்ப எளிமையாக பணிவாக அடக்கமாக பக்தி பண்ணுறார் ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ரொம்ப வயதாயிடுச்சு, வயதானோடனே அவர்னால முன்ன மாதிரி தொடர்ந்து நாமத்தை உச்சாரணம் பண்ண முடியல, வயதாக ஆக உடல் உள்ள பாகங்கள்லாம் வந்து செயலில் காரமிக்கு இல்லையா, ரொம்ப கபம் வந்து தொண்டை அடைக்கும், அப்புறம் சத்தமாக பேச முடியாது, ரொம்ப உடம்பு வந்து ஒத்துழைக்காமல் போயிடும். ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு சித்த பகவலில் வந்து ஹரிதாஸ் தாக்கூரை சந்திக்கிறதுக்கு வராங்க. ஹரிதாஸ் தாக்கூர் சைதன்ய மகாபிரபு பிரார்த்தனைப்படுறார், மகாபிரபு என்னால் இப்போ முன்ன மாதிரி ஜபிக்க முடியறதில்ல, நான் வந்து ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமம் சொல்லியிருந்தது, 22 மணி நேரம் ஜபிச்சிருந்தேன், இப்போ எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, என்னால் ரொம்ப நாமம் ஜபிக்க முடியல, நாமும் ஜபிக்க முடியாத போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அழுகையாக வருது, ஸோ தயவுசெய்து எப்படியாவது என்னை இந்த உடல்லேருந்து பிரிச்சிருங்க, என்னை வந்து எப்படியாவது இந்த என்னை வந்து நான் உடனே நான் உடலை விடணும், சீக்கிரமாக இந்த உடலை விட்டு போகணும், இந்த ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த பூமியில் லீலை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட லீலையில் பார்த்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே நான் இந்த உடலை விடணும், உங்களுக்கு முன்னாடியே நான் இந்த உடலை விடணும், நீங்கள் மறைஞ்சதுக்கப்புறம் என்னால் இங்கே வாழ முடியாது, அதுக்குண்டான சக்தி எனக்கு கிடையாது, ஸோ தயவுசெய்து உங்கள் முன்னிலையிலேயே நீங்கள் இங்கே இருக்கும்போதே நீங்கள் லீலையை புரிஞ்சுட்டு இருக்கும்போதே உங்கள் முன்னாடி இந்த உடலை விடக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும், ஸோ தயவுசெய்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சைத்தன்யம் அப்படி தாமரை பாதங்கள் எழுந்து பிரார்த்திச்சு அழறார். யார்? ஹரிதாஸ் தாக்கூர். சைத்தன்யம் அப்படி ஹரிதாஸ் தாக்கூரை தூக்கி எடுத்து ஆலிங்கனம் பண்ணி கட்டி தழுவிக்கிறார். ஹரிதாஸ் நீ ஏன் இப்போ சொல்லணும், இதை ஏற்கனவே நிறைய சொல்லியாச்சு, நீங்கள் வந்து எண்ணற்ற அற்புதங்கள் லீலையை பண்ணியாது, எவ்வளோ எப்பவுமே என் நாமத்தை உச்சாரணம் பண்ணிட்டு தான் இருக்க, இப்போ உனக்கு வயசாயிடுச்சு, பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ சொல்லலாம்னு குற்றம் ஒன்றும் இல்லை, உன்னால் முடிஞ்சது சொல், இவ்வளோ நாள் நீ சொல், இவ்வளோ நாள் எவ்வளோ நாமங்களை சொல்லிட்டே, எவ்வளோ பேருக்கு உன் கருணை கிடைச்சிது, எவ்வளோ பேர் மூலமாக அருநாமத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க, இனி பரவாயில்ல இப்போ உனக்கு வயசாயிடுச்சு சொல்ல முடியலான்னு பரவாயில்ல, இல்லை இல்லை மகாபிரபு என்னால் இப்போ உங்களோட நாமத்தை உச்சரிக்காமல் என்னால் இருக்க முடியாது, ஸோ தயவுசெய்து இந்த வரம் கொடுங்க, நான் சீக்கிரமே இந்த உடலை விடணும், அது உங்களுடைய முன்னிலையில் உங்களை தரிசனம் பண்ணிட்டு இந்த உடலை விடணும்னு பிரார்த்திக்கிறேன். என் சைத்தன்யமாவும் சிரிச்சுட்டே அப்படியே ஆகட்டும்னு ஆசீர்வாதப்படுறேன். ஒரு நாள் பக்தர்களாக நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, சைத்தன்யமா நடனம் ஆடிட்டுருக்கார், ஹரிதாஸ் தாக்கூர் அவர் முன்னாடியே ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா அப்படின்னு சைத்தன்யமா அப்படி நாமங்களை சொல்லி அப்படியே கீர்த்தனை பண்ணி அப்படியே ஒரு தாமரை திருவடிகளை சந்தித்து தரிசனம் பண்ணி அப்படியே இந்த உடலை விட்டார். யார்? ஹரிதாஸ் தாக்கூர். ஹரிதாஸ் தாக்கூர் உடலை விட்டோடனே அவர் உடலை வந்து சைத்தன்யமா அப்படி தன் கரங்களால் தாமரை கரங்களால் தாங்கிட்டார், அப்படி வில்லு மாதிரி உடம்பு வளைஞ்சிருக்கு, அப்படி தாங்கிட்டு சைத்தன்யமா ரொம்ப சந்தோஷமாக கீர்த்தனை பாடி ஆடுறார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏன்னா ஒரு வைஷ்ணவர் இந்த உடலை விடுறாருனா அவர் திரும்ப பகவானுடைய நித்தியமான நிலையில் போகிறார்னு, ஒரு வைஷ்ணவருடைய மறைவு ரொம்ப ரொம்ப மங்களகரமானது, ஒரு வைஷ்ணவருடைய தோற்றமும் மங்களகரமானது, அவருடைய மறைவும் ரொம்ப மங்களகரமானது, அவர் இந்த பூமியில் தோன்றும்போது வைஷ்ணவர் இந்த பூமியில் தோன்றும்போது ஒரு சுத்தமான பக்தர் ஒரு ஆச்சாரியன் இந்த பூமியில் தோன்றும்போது அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவருடைய கருணையை வழங்குறார், அதே மாதிரி அவர் லீலையை முடிச்சுட்டு போகும்போது அவர் தன்னுடைய நித்தியமான லீலையில் பகவானுடைய லீலையில் போய் பங்கேற்கிறார், அதனால் ஒரு வைஷ்ணவுடைய மரணம் போற்றத்தக்கது வழிபடத்தக்கது மிகப்பெரிய உற்சாகமாக கொண்டாடக்கூடியது, ஒரு பெரிய மகாத்சவமாக கொண்டாடக்கூடியது. ஹரிதாசருடைய மறைவை மிக விமர்சையாக ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும் சைதன்ய மகாபிரபு முடிப்பனர். என் சைதன்ய மகாபிரபு தன் சகாக்களோட நித்யானந்த பிரபு அத்வைதாச்சாரியர் கதாதர் பண்டிதர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் முகுந்த தத்தர் முராரி குப்தர் ஜெகதானந்த பண்டிதர் தன்னுடைய சகாக்களோட சைத்தன்ய மகாபிரபு மிகப்பெரிய நாம சங்கீர்த்தனம் செய்தார் ஹரிதாஸ் தாக்கூர் உடல் எடுத்துட்டு, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, ரொம்ப சந்தோஷமா நாம சங்கீர்த்தனம் பண்ணி பக்தருடைய குலாமில் போய் பூரி கடல்ல சமுத்திரத்தில் ஹரிதாஸ் தாக்கூரை திருமணி அபிஷேகம் செய்கிறார். ஹரிதாஸ் தாக்கூர் உடல் அபிஷேகம் செய்து அந்த கடற்கரையில் ஒரு அழகான சமாதி மந்திர் ஹரிதாஸ் தாக்கூர் சமாதி எழுப்பி பிரார்த்திக்கிறார்.
பகவான் இடத்துல. தன் சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் ஸ்வயம் பகவான் அந்த ஈஸ்வரர் அந்த பரந்தாமன் தன்னுடைய பக்தனுடைய அந்த மறைவு தினத்தை ரொம்ப பெரிய உற்சவமாக கொண்டாடுறதுக்காக பூரி கடைகளில் தெருக்கள் அவரே போய் பிக்ஷை எடுக்கிறார். ஒவ்வொரு கடைகளையும் தானியங்கள் காய்கறிகள் பால் பழம் பிக்ஷை எடுக்கிறார். இந்த ஹரிதாசாக்கு ஒரு மறைவு தினம் தயவுசெய்து ஏதாவது தானம் பண்ணுங்க, நான் பக்தர்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்கணும். அந்த முழுமுதற் கடவுள் பரந்தாமன் ஜனார்த்தனன் ஜெகநாதன் அந்த சைத்தன்ய மகாபிரபு அது தன்னுடைய பக்தனுடைய மறைவை கொண்டாடுறதுக்காக எல்லாருக்கும் விருந்து கொடுக்கறதுக்காக பூரி தெருக்கல்ல ஒவ்வொரு கடைகளையும் போய் பிக்ஷை எடுத்தேன். தயவுசெய்து ஏதாவது தானியம் இருந்தால் கொடுங்க, பால் இருந்தால் கொடுங்க, பழங்கள் இருந்தால் கொடுங்க, இன்றைக்கு ஹரிதாசாவோட மறைவு தினத்தை பக்தர்களுக்காக விருந்து கொடுக்கணும், ஹரிதாசா கூட நாங்கள் பிரார்த்திக்கணும். என் பக்தர்களுக்கெல்லாம் அப்படி அவர் சைதன்மா அப்படியே கருணை அவருடைய பணிவு அவருடைய எளிமை அவருடைய அந்த பக்தி அவர் தன் பக்தன் மேலே உள்ள வச்சிருந்த தன்னுடைய பக்தன் ஹரிதாஸ் மேலே வச்சிருந்த அவருடைய அன்பு அதெல்லாம் பார்த்து பக்தர்கள்லாம் அப்படி ஆனந்த கண்ணீர் வடி, கண்களுக்கு தார தர கண்ணீர் வடி, இதெல்லாம் மகாவுடைய அந்த சைதனுடைய கருணை நினச்சி துதித்து பாடுறாங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தன் சைதன்ய மகாபிரபு எல்லா தானியங்கள் காய்கறிகள் பால் பழம் பால் பழங்கள்லாம் தயார் பண்ணி ஒரு மிகப்பெரிய விருந்து பண்ணி எல்லா வைஷ்ணவர்களுக்கும் பரிமாறுறார். யாரெல்லாம் ஹரிதாசாக்குரிய சமாதி மந்திரிக்கு வந்திருக்காங்களோ, யாரெல்லாம் அவரை சேவிக்க வந்தாங்களோ, யாரெல்லாம் வந்து அவருடைய புகழ் கேட்க வந்திருக்காங்களோ, யாரெல்லாம் அவர் தரிசிக்க வந்தாங்களோ, அவ்வளோ பேருக்கும் மிகப்பெரிய விருந்து தயார் பண்ணி கொடுத்தார் சைத்தன்ய மகாபிரபு. அந்த வந்த அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் அவங்க திருப்தி ஆகிற அளவுக்கு மகாபிரசாதத்தை விநியோகம் பண்ணார். அவங்க உடம்புல சந்தனம்லாம் பூசி அவங்களை வழிபட்டார். தன் சைத்தன்ய மகாபிரபு அறிவிக்கிறார் எல்லா பக்தர்களையும் தன்னுடைய சகாக்கள் தன் ஹரிதாசாக்களுடைய மறைவு தினத்துக்கு வந்த அனைத்து பக்தர்கள் மாதிரி சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் வந்து நல்லா கவனமா கேட்டீங்க, யாரெல்லாம் இங்க வந்திருக்கீங்களோ ஹரிதாசாக்குடைய மறைவு தினத்துல வந்து கலந்துக்கிற அனைவருக்கும் வந்து கிருஷ்ணன் மேல உள்ள தூய்மையான அன்பு ஏற்படும். ஹரிதாசாக்குரு சாதாரணமான நபர் கிடையாது, அவர் மிகவும் எனக்கு பிரியமானவர், அவர் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர், உன்னதமான பக்தர். யாரெல்லாம் வந்து ஹரிதாசாக்குடைய புகழ் பாடுறாங்களோ, யாரெல்லாம் ஹரிதாசாவுடைய புகழ் கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை வந்து சேவிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை வந்து வழிபடுறாங்களோ, அவங்க எல்லாரும் எனக்கு பிரியமானவங்க. யாரெல்லாம் ஹரிதாசனுடைய வழிமுறை பின்பற்றுறாங்களோ அவங்க இந்த உடலை வட்டுமே என்னுடைய உலகை அடைவாங்க அப்படின்னு ஒரு பத்து ஒரு ஒரு தாமரை இதழ் பார்த்தாது, 10,000 தாமரை இதழ்கள் சேர்ந்தால் எவ்வளோ ஒரு உற்சாகமாக வந்து பகவான் வந்து தன் பக்தனை புகழ்வாரோ அதை விட ரொம்ப அற்புதமான வார்த்தைகளால் புகழ்கிறார் சைதன்ய மகாபிரபு. ஹரிதாசனுடைய புகழ் பாடுறார், யாரெல்லாம் அந்த ஹரிதாசனுடைய மறைவு தினத்தில் வந்து கலந்துருக்காங்களோ அவர் அனைவருக்கும் கிருஷ்ணன் மேலே அன்பு ஏற்படும். எப்படி எல்லாரும் ஜாய் ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் கி, ஜாய் ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் கி, ஜாய் ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் கி ஜெயன் சார் அவருடைய புகழ் பாடினாங்க. எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா திரும்ப போனாங்க. ஸோ எப்படி பக்தர்கள் ரொம்ப அழகா ரொம்ப எளிமையா ரொம்ப பணிவா இந்த பூமியில நம்ம எப்படி பக்தி செய்யணும், பகவான் மேல எப்படி அன்பு செய்யறது, அப்பியாசா அந்த பக்தி யோகத்தை வந்து எப்படி தொடர்ந்து தீவிரமா பயிற்சி பண்றது, அந்த பரமபுருஷர் பகவான் மேல எப்படி மனதை நிறுத்துறது, வெறுமனே நாமம் ஜபிக்கிறது மூலமா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாமம் ஜபிக்கிறது மூலம் எப்படி தன்னுடைய மனதை பகவானுடைய தாமரை பாதங்களை பதிய வைக்கிறது, எப்படி இடையறாது நம் மனது புத்தி சிந்தனை எல்லாம் ஒரு பக்கம் செலுத்துறதுங்கிறது மிக சிறந்த உதாரணமாக ஹரிதாஸ் தாக்கூர் வாழ்ந்து காமிச்சார். அவர் வாழும்போது மிக உன்னதமான பக்தராக வாழ்ந்தார். அவர் உடலை விட்டதுமே பகவானுடைய திருநாட்டுக்கு எப்படி போகிறது, இந்த உடலை விடக்கூடிய நேரத்தில் எப்படி பகவானுடைய சிந்தனையில் இருக்கிறது, அப்பேற்பட்ட பக்தருடைய மறைவை பகவான் ரொம்ப விமர்சையாக ரொம்ப அற்புதமாக அந்த மகோத்சவத்தை கொண்டாடினார் சைத்தன்ய மகாபிரபு. அதனால ஹரிதாஸ் தாக்கூர் சைத்தன்ய மகாபிரபு பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியுடைய வழிமுறையை நம்மளும் பின்பற்றணும் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பகவான் மேலே சிந்தனை அந்த பக்தி யோகத்தில் உறுதி வைராக்கியம் பக்தியில் உறுதி வைராக்கியம் ஏற்படும். அந்த அப்பியாச யோகம் இடையறாது பக்தி நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய வைராக்கியத்தை ஆச்சாரியன் தான் பூர்வாச்சாரியர்கள் சில பிரபுபாதர் இவங்க தான் நமக்கு கொடுக்கணும். அப்புறம் தொடர்ந்து இடையறாது நம்ம மனம் சிந்தனைகள் புத்தி எல்லாம் பகவானுடைய தாமரை பாதங்களை பதியணும்னா அவங்களுடைய கருணை இருந்தால் தான் நடக்கும். அதனால் நம்ம இன்று ஹரிதாஸ் தாக்கூர் இடத்துல சில பிரபுபாத இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், நம்மளும் தொடர்ந்து தீவிரமாக உறுதியாக பக்தியில் நிலை பெற்று இருக்கணும், அப்பியாஸ் யோகா அந்த உறுதியான யோகத்தில் பக்குவம் பக்தி யோகத்தில் பக்குவம் அடையணும், தொடர்ந்து இடையறாது நம்ம மனதில் பகவானை நினைக்கணும், தொடர்ந்து நாமத்தை குற்றமற்று ஜபிக்கணும், நாமத்தில் ருச்சி ஏற்படணும், பகவானுடைய கருணை நமக்கு கிடைக்கணும், பக்தி தொழில் முன்னேற்ற வரணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஜாய் ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் கி, ஜாய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு கி, ஜாய் ஸ்ரீல பிரபுபாத் கி, ஜாய் கோர் பிரேமானந்தி.